ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ் ரிட்டன் இங்கிலீஷ் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் எந்த வார்த்தைக்கு அப்புறம் எந்த வார்த்தை வரணும் அதுதான் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா நல்லா எழுத முடியும் இன்னும் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா நல்லா பேச முடியும் அதனால தான் இந்த சேனலில் மேக்சிமம் வீடியோஸ் கிராமரும் இருக்கும் அதே சமயத்தில் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஸ்கில் எக்ஸசைசஸும் இருக்கும் இந்த வீடியோலையும் அதே மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பார்க்கலாம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இந்த எக்ஸசைஸ் ஒரு கேம் மாதிரி பண்ணலாம் வார்த்தைகள் இடம் மாதிரி இருக்கும் அதை வந்து சென்டென்ஸாக மாற்றணும் தமிழில் கொடுத்துருக்கேன் ஒரு சென்டென்ஸ் என்ன ஒரு பயனுள்ள பயிற்சி இது இதே மீனிங்கில் தான் அந்த சென்டென்ஸ் வரணும் இங்கிலீஷ் சென்டென்ஸ் அதே மாதிரி கொடுத்துருக்கிற வார்த்தைகளை மட்டும் தான் யூஸ் பண்ணணும் நீங்களாக அடிஷ்னலாக வார்த்தைகள் சேர்க்கக்கூடாது அதே மாதிரி எந்த ஒரு வார்த்தையையும் மிஸ் பண்ணிடக்கூடாது ஸோ சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க அந்த சென்டென்ஸ் வாட் அப்படிங்கிற அந்த வார்த்தையில் தான் ஆரம்பிக்கணும் அட் அ டைமில் டிரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் அண்டு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஸ்கில் எக்ஸசைஸ் ரெண்டுமே பண்ணுறீங்க ஸோ வாட் அப்படிங்கிற அந்த சென்டென்ஸை கண்டுபிடிங்க வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் இன்னும் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் வாட் அண்ட் யூஸ்ஃபுல் எக்ஸசைஸ் திஸ் இஸ் என்ன ஒரு பயனுள்ள பயிற்சி இது இது ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் இந்த ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகிற சென்டென்ஸ் எப்போவுமே வாட் இல்லைன்னா ஹவு இந்த ரெண்டு வார்த்தைகளில் ஆரம்பிக்கும் நிறைய வார்த்தைகள் மேக்சிமம் வாட் ஹவுல தான் ஆரம்பிக்கும் அங்கே பாருங்கள் அது மின்னுகிறது லுக் அப்படின்னு அந்த சென்டென்ஸ் இருக்கணும் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் இது ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அதாவது ஆர்டர் பண்ணுற மாதிரி லுக் அட் தேர் அங்கே பாருங்கள் அது மின்னுகிறது தட் இஸ் ஷைனிங் அது முன்னாடியே நமக்கு எப்படி தெரியும் நம்ம கேஷுவலாக அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்போம் ஸோ ஹவு அப்படின்னு ஆரம்பிக்கணும் அந்த சென்டென்ஸ் வீடியோ பாஸ் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் இந்த கொஸ்டின் ப்ரசன்டன்ஸில் இருக்குது ஹவு டு வி நோ தேட் இன் அட்வான்ஸ் அட்வான்ஸ் அப்படின்னா முன்னாடியே ஹவு டு வி நோ நமக்கு எப்படி தெரியும் மூன்று வாக்கியங்கள் நீங்கள் உங்கள் சொந்த நடையில் எழுதவும் ஸோ ரைட் அப்படின்னு அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ செயின்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க ரைட் த்ரீ சென்டன்ஸஸ் ஆஃப் யுவர் ஓன் ஆஃப் யூர் ஓன் அப்படின்னா சொந்த நடையில் எழுதவும் அப்படின்னு அர்த்தம் யார் ஊகித்திருக்க முடியும் யார் ஊகி திருந்திருக்க முடியும் முன்னாடியே முன்னாடியே யார் இதை கெஸ் பண்ணியிருப்பா ஸோ இதை வந்து நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள் இது கொஸ்டின் அதனால் ஹூ அப்படின்னு ஆரம்பிக்குது வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சயின்ஸில் டிஸ்பிளே ஆகும் யார் ஊகித்திருந்திருக்க முடியும் முன்னாடியே who could have guessed earlier could have guessed could அப்படினாலே முடியும் who could have guessed இந்த கெஸ் எடுத்துட்டு attended போட்டீங்கனா who could have attended யாரு அட்டெண்ட் பண்ணி இருந்திருக்க முடியும் இந்த மாதிரி verb மட்டும் चेंज பண்ணி நீங்கள் நிறைய வாக்கியங்கள் சொல்லி பார்க்கணும் இல்லனா எழுதி பார்க்கணும் சோ அப்படி எழுதி பார்த்தோம்னா ஈஸியா நமக்கு பேசுறதுக்கு எழுதுறதுக்கு வரும் உனது கதையை ஒரு சுவாரஸ்யமான இடத்தில் நிறுத்திவிடு ஒரு முக்கியமான இடத்துல நிறுத்திடு அந்த கதையை ஸ்டாப் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு ஆரம்பிக்கணும் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் யூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் தமிழில் இருக்கிற வாக்கிய அமைப்பும் இங்கிலீஷில் இருக்கிற வாக்கிய அமைப்பும் வேறுபடும் அதாவது கொஞ்சம் மாறும் அதில் வந்து முதல்ல வர்ற பாயிண்ட் இதில் கடைசி வரும் ஸ்டாப் யுவர் ஸ்டோரி அட் அன் எக்ஸைட்டிங் பாயிண்ட் எக்ஸைட்டிங் அப்படின்னா சுவாரஸ்யம் அவர்கள் யாரிடம் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நல்லா உங்களால் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும் தே அப்படின்னு சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் தே நியூ நோ கேஎன்ஓடபிள்யூ நோ அப்படின்னா தெரியும் நியூ நியூன்னு வாசிக்கணும் என்இடபிள்யூ என்ன சவுண்டு வருமோ அதே மாதிரி கேஎன்இடபிள்யூ அந்த கே வந்து சைலண்ட் தே நியூ ஸோ தார் சென்ஸ் ஆஃப் நோ தே நியூ ஹூ தே வேர் டாக்கிங் வித் அவர்கள் யாரிடம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும் அவைகளை தூரத்தில் தள்ளிவிட முயற்சிக்கிறார்கள் மக்கள் இதை வந்து நீங்கள் பீப்புள் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு ஆரம்பிக்கணும் இந்த சென்டென்ஸை நௌ பாஸ் தீடியோ ஃபைன் தி ஆன்சர் இங்கே நான் முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு கொடுத்துட்டேன் அதாவது முயற்சித்தார்கள் அப்படின்னு இருக்கணும் முயற்சித்தார்கள் பாசன்ஸில் இருக்கணும் கடந்த காலம் நடந்து முடிஞ்சிடுச்சு ஸோ இந்த ட்ரைடு அந்த இடத்துல பாசன்ஸ் வருது ட்ரையிங் அப்படின்னா தான் அந்த முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு இருந்தோம் நீங்கள் கொஞ்சம் திருத்தி வாச்சிக்கோங்க பீப்புள் ட்ரைடு முயற்சித்தார்கள் இந்த தலைப்பு கண் கவரும்படி இருக்கிறது இந்த டைட்டில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஸோ ஈஸியான சென்டென்ஸ் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் கண்டுபிடிங்க திஸ் இஸ் அ ஐ கேச்சிங் ஹெட்லைன் இந்த ஐ கேச்சிங் அந்த வார்த்தையை நல்லா இங்கேயே வச்சுக்கோங்க எல்லா இடங்கள்லையும் யூஸ் ஆகும் கண் கவரும் அப்படின்னு அர்த்தம் ஹைஃபன் கண்டிப்பாக இருக்கணும் அந்த ஐக்கும் கேச்சிங்க்கும் நடுவில் ஹைஃபன் இருக்கணும் நான் சைக்கிளில் இருந்து விழுந்து விட்டேன் ஐ ஈஸியான சென்டென்ஸ் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஐ ஃபெல் ஆஃப் மை பைசைக்கிள் இந்த இடத்துல ஆஃப் அப்படின்றது தள்ளி ஃபெல் அப்படிங்கிறது விழுந்துட்டேன் ஐ ஃபெல் ஆஃப் மை பை சைக்கிள் அப்படின்னாலே பைசைக்கிளில் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் நேர்மையாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு நல்லது கிடைக்கும் அந்த மட்டுமே அப்படிங்கிற வார்த்தையை பார்த்து வச்சுக்கோங்க ஸோ சென்டென்ஸ் வந்து ஒன்லி அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி ஆரம்பிக்கணும் ஸோ கண்டுபிடிங்க வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃப்யூ சயன்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஒன்லி இஃப் யூ ஆர் ஆனஸ்ட் ஹச்ஓஎன்இஎஸ்டி அதை வந்து ஆ சவுண்டு வரணும் ஆனஸ்ட் அப்படி தான் சொல்லணும் பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அதாவது அந்த ஹெச் வந்து சைலண்ட் ஸோ ஹா சவுண்டு வரக்கூடாது ஆ சவுண்டு தான் வரணும் தமிழ் எழுத்தில் ஆ ரெண்டாவது எழுத்து ஆனா ஆவனா ஆ சவுண்டு தான் வரணும் ஆனஸ்ட்டு அதே மாதிரி ஹெச் ஓ யூஆர் ஆர் அப்படி தான் சொல்லணும் ஹவர் அப்படின்னு சொல்லக்கூடாது ஒன்லி இஃப் யூ ஆர் ஆனஸ்ட் யூ வில் கெட் குட் நீங்கள் நேர்மையாக இருந்தால் மட்டுமே அந்த மட்டுமேங்கிறது தான் ஒன்லி யூ வில் கெட் குட் உங்களுக்கு நல்லது கிடைக்கும் இந்த படம் ஒரு சகோதரியையும் சகோதரனையும் காண்பிக்கிறது சகோதரி சகோதரன் அப்படின்னாலே பொதுவாக இருக்குது அதாவது இளைய சகோதரி மூத்த சகோதரி அப்படின்னு இல்லாமல் வெறும் சகோதரி தான் இருக்குது அப்போ சிஸ்டர் எல்டர் சிஸ்டர் யங்கர் சிஸ்டர் அப்படின்னு சொன்னால் தான் இளைய சகோதரி மூத்த சகோதரி அப்படி மீனிங் வரும் ஸோ சிஸ்டர் அப்படிங்கிறது பொதுவானது பிரதரும் அதே மாதிரி தான் ஸோ வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க இந்த சென்டென்ஸ் திஸ் அப்படிங்கிற வார்த்தையில் தான் ஆரம்பிக்கணும் திஸ் பிக்சர் ஷோஸ் எஸ் சிஸ்டர் அண்ட் ஏ பிரதர் இந்த ஷோஸ் எஸ்கெச் ஓ டபிள்யூ எஸ் ஷோ அப்படின்னா காமிக்கிறது அந்த ஷோ அப்படிங்கிற வார்த்தையோட எஸ் சேர்ந்துருக்கு ஏன்னா இது இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்டென்ஸில் இருக்குது ஸோ ப்ரெசன்டென்ஸில் முன்னாடி சிங்குலர் வந்துச்சுன்னா அதாவது திஸ் பிக்சர் ஒரு படம் இப்போ சிங்குலர் வந்துச்சுன்னா ஷோஸ் வெர்போட எஸ் சேகரிக்கு இந்த ப்ரெசென்டென்ஸ் ரூல் முக்கியமான ரூல் இதையும் இப்போ சொல்கிறோம் இப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரூல்ஸை ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும் என் முன்னாடி நீ நடக்கக்கூடாது ஸோ ஈஸியான சென்டென்ஸ் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சயின்ஸில் டிஸ்பிளே ஆகும் டு நாட் வாக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ முன்னாடி நீ நடக்கூடாது நவ் அப்படிங்கிறது இப்ப இப்ப நீ என் முன்னாடி நடக்கூடாது நீங்க இது மாதிரி ஒரு நிலைமையில இருந்திருக்கீங்களா ஸோ ஹாவ் அப்படின்னு தான் அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் வரும் ஹாவ் யூ எவர் பீன் இது மாதிரி இருந்திருக்கிறீர்களா இந்த இருந்திருக்கிறீர்களா அப்படிங்கிறது தான் ஹாவ் யூ எவர் பீன் அந்த ஒரு வார்த்தைக்கு இங்கிலீஷில் எத்தனை வார்த்தைகள் பாருங்கள் ஹாவ் யூ எவர் பீன் இன் அ சிமிலர் சுச்சுவேஷன் இது மாதிரி அந்த மாதிரிங்கிறது சிமிலர் சுச்சுவேஷன் நிலைமை ஹாவ் யூ எவர் பீன் இன் அ சிமிலர் சுச்சுவேஷன் ஹாவ் யூ எவர் பீன் இன் சென்னை நீங்கள் சென்னையில் இருந்திருக்கிறீர்களா ஹாவ் யூ எவர் பீன் இன் மதுரை நீங்கள் மதுரையில் இருந்திருக்கிறீங்களா சிம்பிளான கேம் மாதிரி தெரிஞ்சாலும் இதில் முக்கியமான ஸ்கில் டெவலப் ஆகுது sentence for formation ஃபார்மேஷன் ஸ்கில் ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு புது டாப்பிக்கில் பார்க்கலாம் thanks for watching and thanks for your valuable comments